கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு வரிசையாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிப்பீடம் என்று கூறும் செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்ததான கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காணச்சத கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகி நாங்கள் இந்த குறுஞ்செய்தியை கேட்கும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற எங்கள் யாவரோடும் கூட உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமீன். குடும்ப பலிப்பீடம் செப்டம்பர் 13 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37-39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு வெடிப்புள்ள தொட்டிகள். அந்த ஊற்றை தவிர வேறு எந்த ஊற்றையும் நான் அறியேன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அசுத்தனாய் இருந்தபோது அது என்னை சுத்திகரித்து அது என்னை சுத்தமாகவே வைத்துக் கொள்கிறது. ஏனென்றால் அதன் அண்டையில் நான் சரியாய் ஜீவித்தேன். என்னுடைய ஆத்மாவை சந்தோஷமிக்க புத்தம் புதிதான தண்ணீரை நான் பருகுவேன். நான் அவ்வளவாய் பலட்சியப்பட்டு என்னால் இன்னொரு சற்று தூரம் போகவே முடியாத நிலையில், எங்கேயும் போக முடியாத நிலையில் இருக்கும்போது நான் அந்நிலையில் முழங்கால் படியிட்டு என்னுடைய ஒரே வாக்குத்தத்தின் மேல் கைகளை வைத்து, தேவனாகிய கர்த்தாவே, நீரே என்னுடைய பலன், நீரே என்னுடைய திருப்தி, நீரே என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர் என்று கூறுவேன். உடனே எனக்குள்ளாய் இருந்து ஏதோ பொங்கி எழும்பும் உணர்வு ஒன்று தோன்றுகிறது. நான் அதிலிருந்து வெளியே வருவேன். நான் 50 வயதை கடந்துள்ளவனாய் இருக்கிறபடியினாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் என்று. சில காலை எழும்பும்போது என்னால் படுக்கையிலிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதவனாய் இருப்பேன். என்னே, உங்களால் அதை செய்யவே முடியாது. ஆனால் யாரோ கதவண்டை தட்டி கொண்டிருக்கிறார்கள், அல்லது பில்லி என்னிடத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு அவசர நிலை இருக்கிறது, நான் எங்கேயோ போக வேண்டியதாக இருக்கிறது என்று கூறுவான். அப்பொழுது என்னால் எப்படி அதை செய்ய முடியும் என்று நினைப்பேன். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முயற்சிப்பேன். என்னுடைய பலத்தினால் நிறையப்பட்ட ஊற்று நீரே. ஆமேன். என்னுடைய பலனும் துணையும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீரே என்னுடைய தண்ணீர் தானே சுரக்கும் ஊற்றாயிருக்கிறீர். நீரே என் வாலிபமாய் இருக்கிறீர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனாகிய கர்த்தாவே, போவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. என்னுடைய கடமையின் தாளத்திற்கு நான் அழைக்கப்படுகிறேன். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஏதோ காரியம் எனக்குள்ளாக கடகடவென்று சத்தம் எட தூங்குகிறது. ஆமீன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம்மோட ஆசீர்வாதத்தை கூட்டுவதாக. நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நீரே எங்களோட பலனாய் இருக்கிறீர். ஆபத்து காலத்திலே துணையுமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் பலவீனமாய் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர். நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தாவே, எங்களுடைய பலவீனத்தின் இடத்தை நீர் கர்த்தாவே பலமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறீர். இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் கூட கண்ணோக்கி பாருங்க. அவங்களுடைய பலவீனங்களிலே நீர் பலனாயிருங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த காரியங்களெல்லாம் அவங்க பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அது எல்லாவற்றிலும் உம்முடைய பலன் விளங்கட்டும். பலப்படுத்துங்க, பெரிய கரங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.